நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வாரம் ஒரு வசந்தத்திற்காக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பற்றிய கட்டுரையுடன் உங்கள் அன்பன் தவப்புதல்வன் சசிகுமார். புதுக்கோட்டையில் மிகவும் புகழ்பெற்ற அரசு மாமன்னர் கல்லூரியின் முதல்வர் பதவி வகித்தவர் நாராயணசாமி. இவர் சந்திரமாலை கலப்பு திருமணம் செய்து விடுகிறார். நாளடைவில் பல சமூக பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. இவர்களுக்கு முதல் குழந்தையாக 1886 ஜூலை 30 பிறக்கிறாள் முத்துலட்சுமி ரெட்டி. மண்ணில் தவழ்ந்த நாள் முதலாக பல துன்பங்களை அனுபவித்து முக்கியமாக குழந்தை பருவத்தில் தாய்ப்பால் இல்லாமல் வளர்ந்தும் வயிற்றுப்போக்கு மலேரியா போன்ற சில நோய்வாய்ப்பட்டு தன்னுடைய உடல்நிலையை சரியான ஆரோக்கியமாக வளர்க்க முடியாத சூழ்நிலையில் பள்ளிக்கு செல்லுகிறார். மெட்ரிகுலேஷன் தேர்வில் முதல் மாணவியாக வந்து தன்னுடைய பெற்றோரின் பெயரை காப்பாற்றுகிறார். ஆனால் அந்த மகிழ்ச்சி அதிக நாட்கள் இருக்க விடவில்லை. காரணம், அப்பாவின் மாத சம்பளம் வீட்டு செலவிக்கு சரியாகிவிடுகிறது. இதனால் நாராயணசாமி, நீ படித்தது போதும், இரு என்கிறார். இவளுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. காரணம், தன்னுடைய படிப்பு இதோடு முடிந்துவிடும் என்று தனக்குள் அழுகிறார். இப்படி இருக்கும் பட்சத்தில் முத்துலட்சுமி மேற்படிப்பு தொடரவில்லை என்ற செய்தி முத்துலட்சுமியின் ஆசிரியராக இருந்த பாலையா என்பவரின் காதில் விழுகிறது. என்னடா, நல்லா படிக்கின்ற மாணவியின் நிலைமை இப்படி ஆகிவிட்டது என்று இவரும் தனக்குள் சோகம் அடைகிறார். ஒரு நாள் நாராயணசாமியிடம் நேரடியாக போய் சொல்லுகிறார், இவருக்கு அனைத்து திறமையும் இருக்கிறது, படிக்க வையுங்கள், கல்லூரி தேர்வில் நிச்சயம் முதலிடம் பிடிப்பார் என்கிறார். நாராயணசாமிக்கு ஒரே குழப்பம் நீடிக்கிறது. காரணம், பணமும் கிடையாது, அரசு கல்லூரியிலும் பெண் பிள்ளைகளை சேர்க்கவும் முடியாது. அப்படி சேர்க்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி, மன்னர் பிரான் சிறப்பு அனுமதி பெற வேண்டும். அப்படி அவர் அனுமதி கொடுத்தால் மட்டுமே கல்லூரியில் படிக்க முடியும். இதற்கான ஏற்பாடுகள் அதிக விரைவாக நடந்தது. எப்படியோ குறைந்த நாட்களிலேயே புதுக்கோட்டையின் மன்னர் பல நிபந்தனைகளுடன் சிறப்பு அனுமதி கிடைத்தது. முதல் நாள் கல்லூரிக்கு வருகிறார். தனக்கு மட்டும் ஒரு திரை மூடி இருக்கிறது. ஆண்கள் அந்த பகுதியில் இருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கும் பொழுது ஆசிரியருக்கு மட்டுமே முதலட்சுமி முகம் தெரியும். மாலையில் மற்றவர்களுக்கு வகுப்பறை முடிவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பே வீட்டிற்கு முதலட்சுமி சென்று விடுவார். இப்படியே படித்துக் கொண்டிருந்த நிலையில் கண் பார்வையில் கோளாறு ஏற்படுகிறது. சில நாட்கள் வீட்டில் ஓய்வெடுக்க நேரிடுகிறது. அந்நிலையிலும் படிப்பின் மீதான ஆர்வம் தன்னுடைய மனதில் குறையவில்லை. பல்வேறு ஆங்கில புத்தகங்களை தந்தை மூலமாக வாங்கி படித்து தன்னுடைய அறிவை மேம்படுத்துகிறார். பிறகு கல்லூரி தேர்வில் தனது வகுப்பில் முதல் மாணவியாக தேர்வாகிறார். பிறகு 1907 சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். அப்போது பல இன்னல்களை சந்திக்க நேரிடுகிறது. மருத்துவ படிப்பு படித்துக் கொண்டிருக்கும் காலத்தில் ஒரு நாள் நஞ்சுண்டராவ் இல்லத்திற்கு முத்துலட்சுமி அம்மையார் செல்லுகிறார். அப்போது எதிர்பாராத விதமாக அங்கேயே பாரதியார் இருக்கிறார். அப்போது டாக்டர் நஞ்சுண்டராவ் முத்துலட்சுமியின் கல்வி அறிவையும் அவருடைய வீட்டின் சூழ்நிலையையும் பாரதியாரிடம் எடுத்துச் சொல்லுகிறார். இதை கேட்டு மிகவும் சந்தோஷமடைந்த பாரதி இந்தியா என்ற தனது பத்திரிகைக்கு ஒரு கட்டுரை எழுதி தருமாறு கேட்டுள்ளார். 1912 மருத்துவ பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண்மணி என்ற சாதனைக்கு சொந்தக்காரராகிறார். 1917 இந்திய மாதர் சங்கத்தில் தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டார். இச்சங்கத்தின் மூலமாக பல சமூக நிலையங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. 1926 பெண்களுக்கு கல்வி உரிமை வேண்டும் என்று போராட்டம் எழுந்தது. கல்வி உரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டதுமே பல பெண்கள் முத்துலட்சுமி அம்மையாரை மேல் சபைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டினர். இந்த மாதர் சங்கமும் அவரை ஆதரித்தது. போட்டியின் ஒருவனராக மேல் சபை உறுப்பினராகவும் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவருடைய முயற்சியால் தான் தேவதாசி ஒழிப்புச் சட்டம், பெண்களின் திருமண வயது அதிகரித்தல் சட்டம் போன்றவை நிறைவேற்றப்பட்டன. அமெரிக்க நாட்டின் சிகாகோ நகரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார். அம்மாநாட்டில் இந்தியாவின் பெண்ணின கொடுமைகளையும் சிறுமைகளையும் எடுத்து கூறினார். அவருக்கே உரிய பேச்சு நடையில் பேசியதை கேட்டு வியந்த அமெரிக்க மக்கள், இன்னும் கொஞ்ச காலம் இங்கே இருந்து பல சொற்பொழிவுகள் இங்கே நடத்துங்கள் என்றனர். ஆனால் இவரோ வட்டமேசை மாநாட்டில் செல்ல வேண்டும் என்று புறப்பட்டு விட்டார். 1956 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரை கௌரவிக்கும் வகையில் இந்திய அரசு பத்மபூஷன் விருதை வழங்கி பாராட்டியது. பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரர் என்ற உதவியை செய்ய வேண்டும் என்று
எல்லோரும் எதிர்பார்க்கின்றனர். நன்றி, வணக்கம்.